அருளு பகுதி இரண்டு. இன்னைக்கு உன் பேத்திய பொண்ணு பார்க்க வராக. இந்த வார்த்தையை கேட்டதும் உபகாரத் தம்மாளின் மனம் ஆனந்த கூத்தாடியது. அப்பா அடி, பிள்ளைக்கு 5 வயசாச்சே, இவ வயசுக்காரியெல்லாம் வவுத்துலையோ இடுப்புலையோ சுமந்து அழைகிறாளுகளே. இது மாடாட்டம் பொதி சுமந்து பாடுபடுதே. அட ஆண்டவா, இந்த பிள்ளைய கொஞ்சம் பாறேன், இந்த பிள்ளை மேல உனக்கு கருணையே இல்லையா என்று கோயில் வாசலில் முழங்கால் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபித்ததற்கு ஆண்டவர் பலன் தந்து விட்டதாய் மனதிற்குள் நிலைத்தவளாக, ஐயா ஆண்டவனே, உன் கருணையோ கருணை ஐயா, இந்த கிழவி வேண்டுதல் பழிச்சிடுச்சே, நன்றி ஐயா என ஆனந்தத்தில் மடல் வாசித்தாள். மனம் நிறைந்த சந்தோஷத்தோடு அருளை பார்த்து அவள் தலையில் கை வைத்து மனதார ஆசீர்வதித்தாள். பின் அருளின் முகத்தை உருவி திட்டி கழித்தாள். அவளது கழுத்தில் புதிதாய் மின்னும் சங்கிலியை தொட்டு பார்த்துவிட்டு, சும்மாவா சொல்லுவாக, கருத்த குட்டிக்கு நகை போட்டு கண்ணால காங்கனோ, சவத்து குட்டிக்கு நகை போட்டு என சொல்லும் போதே இரக்கத்தின் முகம் மாறுவது தெரிந்தது. சொல்ல வந்ததை பாதியிலேயே விட்டுவிட்டு, ஆத்தா இறக்கும், எம்பிட்டு பெரிய காரியம் பண்ணிவிட்ட, நீ நல்லா இருதாயி என்றவளாக மீண்டும் பேத்தியை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாள். பின் திண்ணையில் ஏறி தூணோரமாக சாய்ந்து அமர்ந்தவாறு, மாப்பிள்ளை யாரு, என்ன சங்கதி, உள்ளூரா அசலூரா, விவரம் சொல்லத்தா என கேட்டதும் இரக்கம் விக்கித்து போனாள். ஆனாலும் கொஞ்சம் சமாளித்து கொண்டு, இங்க பாரு கிழவி, தலைக்கு மேல வேலை கிடக்குது, உங்ககிட்ட நின்று விவரம் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள மாப்பிள்ளையே வந்துருவாங்க, நேரில் வரப்போறாகல்ல, பார்த்தே தெரிஞ்சுக்க என்று சொல்லிக்கொண்டே கூடத்தில் பெரிய கல்யாண சமகாலத்தை விரித்தாள். ஏத்த அருள், அவங்க வர நேரமாச்சு, நீ உள்ளாரப்போ என ஆணையிட்டாள் உபகாரம். அவள் உள்ளே போனதும் இரக்கமும் அவளோடு சென்று அடுப்புக்கணலில் இருக்கும் பாலை எடுத்து அதில் காப்பித்தூளை கலந்தாள். பின் வாசல் பக்கமாக வந்து நோட்டம் விட்டாள். அவள் பார்ப்பதற்கும் அவள் கணவன் சவரி வருவதற்கும் சரியாக இருந்தது. ஓட்டமும் நடையுமாக அவன் வரும் தோரணையிலேயே மாப்பிள்ளை வந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவளாக உள்ளே சென்று அனைத்தையும் ஒரு முறை சரிபார்த்து கொண்டாள். சத்தம் கேட்டு கூடத்துக்கு வந்த அருள் அப்பாயின் சைகையை புரிந்தவளாக மீண்டும் வீட்டுக்குள் ஓடிக்கொண்டாள். படியேறி கூடத்துக்கு போன உபகாரம் பின்னே ஆட்கள் வருவதை உணர்ந்து திரும்பி கைகளை கூப்பி வணங்கிவிட்டு, வாங்க வாங்க என மரியாதையாக அழைத்தாள். மொத்தம் 7 பேர் வந்திருந்தனர். அனைவருமே ஆண்கள். பெண்கள் யாரும் பின்னால் வருகிறார்களா என எட்டி பார்த்து, யாரும் வரவில்லை என உறுதிப்படுத்தி கொண்டு உள்ளே சென்றாள். விரித்திருந்த சமகாலத்தில் வந்தவர்கள் அமர்ந்ததும் தானும் கூடத்தில் ஓரமாக அமர்ந்தாள். அவள் சாமி என ரெச்சியோ என சொல்லிக்கொண்டே உட்காரும்போது வீட்டுக்குள் வேக வேகமாக இரக்கத்தின் அம்மா வருவதையும் தன் அருகில் அவள் வந்து அமர்வதையும் கண்டு உபகாரத்திற்கு பகீர் என்றிருந்தது. இரக்கத்தின் அம்மாவை கண்ட உபகாரத்திற்கு திக்கென்று இருந்தது. இவ ஏன் இங்கிட்டு வந்தா, சுத்த விவகாரம் முடிச்சவளாச்சே. ஐயா இருதயராசாவே, மனசு வையுங்கய்யா, இவ ஊடால விழுந்து கொட்டையை கிளப்பாம இருக்கணுமே சாமி என மனதிற்குள் ஒரு வேண்டுதல் வைத்துவிட்டு வந்திருப்பவர்களை நோட்டம் விட்டாள். இளவட்டமா யாரும் அம்பிடலையே, நல்ல வயசானவங்களா எல்லாரும் இருக்காங்க, மாப்பிள்ள வரல போல, சரி நாமளே விசாரிப்போம் என்று எண்ணிக்கொண்டவளாக தொண்டையை செருமிக்கொண்டு பேச்சை தொடங்கினாள் உபகாரம். நான் தான் அருளோட அப்பத்தா, அவ அப்பனை பெத்தவ. மாப்பிள்ள என்று இழுத்தவுடன் கூட்டத்தின் நடுவில் இருந்தவரின் கையை பிடித்து கொண்ட சாமிநாதன், ஏத்தா ஐயாவை உனக்கு தெரியாதாக்கும் என நக்கலாக கேட்டார். அவர் உள்ளே நுழையும் போதே அடையாளம் கண்டு வைத்திருந்த உபகாரம் கையை குவித்து வணங்கியவளாக, சாமியை தெரியாத பூசாரி இருப்பாகளா, ஆண்டவனே கெதின்னு கிடக்கிற இந்த கிழவிக்கு ஆண்டவனுக்கு ஊதியம் செய்கிற ஐயாவை தெரியாம இருக்குமா, இந்த சுத்துப்பட்டியில் வேதம் படிக்கிற அத்தனை பேருக்கும் ஐயாவை தெரியுமே,
எங்கள் ஊரில் இந்த வருஷம் காற்று சரியில்லை, மழை தண்ணி தேராதுன்னு விதைக்காம விட்டவங்க கூட ஐயா கெபி முன்னாடி முட்டி போட்டு உருக்கமாக மழை பாட்டு பாடுனா அதை தெரிஞ்சதும் கலப்பையை தூக்கிக்கிட்டு களத்தில் இறங்கிடுவாங்களே. அம்பிட்டு பயபக்தி ஐயாவுக்கு. உங்கள் ஊர் கோயிலோட மகிமைக்கே காரணம் இந்த ஐயா தான். அவர் முகத்தில் இருக்க அருளும் குரலில் இருக்க கம்பீரமும் இவராட்டம் ஒருத்தரை காங்க முடியுமா? உபகாரம் பேச பேச எச்சலனமும் இன்றி எங்கோ பார்த்தபடி இருந்தார் ஐயா. உபகாரம் தம்மாளே தொடர்ந்தார், ஆமாம் ஐயாவுக்கு எத்தனை பிள்ளைய என்றதும், இரண்டு ஆணும் அஞ்சு பொண்ணும் என்றார் சாமிநாதன். அப்போ மூத்தவுக என கிழவி தொடங்கியதும் மூத்தவர் ஆண்டவனுக்கு ஊழியம் செய்யணும்னு அங்கி மாட்டிக்கிட்டாரு என பின்னாடி இருந்தவர் குரல் கொடுத்தார். அப்பாடி நல்ல குடும்பத்தில் தான் பேத்தி வாழப்போகிறா என்னும் பெருமிதத்தோடு, ஆமாம் விதை ஒன்று போட்டால் சொரம் ஒன்றா முளைக்கும், வித்து அப்படி இல்லை, இம்பிட்டு பயபக்தியாக ஆண்டவருக்கு சேவகம் பண்ணுற சாமியோட புள்ள சம்சாரியானாதான் ஆச்சரியம், அதுவும் தலை பிள்ளையவே கொடுத்துருக்காகலே அம்பிட்டு பக்தி என்று சொல்லிக்கொண்டே, அப்போ இரண்டாவது மகனாகத்தான் இருக்கணும் என ஊகித்தவளாக, அப்போ அடுத்தவர்களுக்கு வயசு என்ன இருக்கும், என்ன பண்ணுறாங்க என்றார். உடனே, அது 23-24 வயசு இருக்கும், கல்யாணம் கட்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, உங்கள் பக்கத்து ஊர் தாங்க பொண்ணு என்று சாமிநாதன் பேசிக்கொண்டிருக்கையிலேயே உபகாரத்தம்மாவுக்கு நிலை கொள்ளவில்லை. ஐயோ ஆண்டவனே, அப்படி ஏதும் இருந்துடக்கூடாது என பதறினாள். அவள் நினைத்தது போலவே நடந்துவிட்டது. உபகாரம் மருகி கொண்டிருக்கும் போதே பேச்சை தொடர்ந்தார் சாமிநாதன், ஐயா சம்சாரம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறி போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைய எல்லாத்தையும் மருதையில் படிக்க வைக்கிறாங்க. மூத்தது டீச்சருக்கு படிக்குது, அடுத்தது வைத்தியம் பார்க்க படிக்குது, மற்ற மூணும் அங்கேயே மடத்து பள்ளியோடத்தில் படிக்குதுங்க. இங்கே ஐயாவுக்கு சமைச்சு போட ஆறும் இல்லைன்னு தான் ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி வச்சது. இம்பிட்டுக்கும் அசலோ அந்நியமோ கிடையாது, தாய் மாமாவளை தான் கட்டி வச்சோம். ஆனால் அது அம்பிட்டு சூதானமாக இருக்க மாட்டுதே. ஆனா ஊனா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுது. இருந்தாலும் பெருசாக வேலை வெட்டி செய்கிறது இல்லை. வீட்டில் மாடுகின்னு கிடக்குது, நிலம் நீச்சுன்னு இருக்கிற வீட்டில் பொறுப்பாக ஒரு பொண்ணு வேணும்ல. ஆண்டவனுக்கு ஊழியம் செய்கிறா ஐயா, சாப்பாட்டுக்கு தண்டலாமா? அதான் ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாரும் பேசி ஐயா கிட்ட எடுத்து சொல்லி சம்மதிக்க வச்சுப்பிட்டோம். உங்கள் பேத்தி கொடுத்து வச்சதுமா, சொத்து மட்டும் இல்லை ஐயாவோட சம்சாரம்னு ஊருக்குள்ளே மறுவாதையா ராசா தியாட்டம் வாழப்போகுது. இப்படி சாமிநாதன் கோர்வையாக பேசி முடிக்க இறுதியில் அவள் காதில் விழுந்த ஐயாவோட சம்சாரம் என்னும் வார்த்தை மட்டும் வாளை போல உபகாரத்தின் மனதில் இறங்கியது. துக்கம் தொண்டையை அடைக்க விழியில் திரளும் கண்ணீரை மறைக்க முடியாமல் திண்டாடினாள். இது நடக்கும் என ஊகித்தவளாக உபகாரத்தை பார்த்த இரக்கம் பதற்றத்தோடு, ஏ கழவி வா உன் பேத்தியை கோட்டியாரலாம் என கூறியபடி விடாப்பிடியாக அவளை இழுத்துச் சென்றாள். தொடரும்.